ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் அஸ்ட்ராலஜி வந்து டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனாக கொடுத்துட்ருக்கேன். சில பேருக்கு வந்து ராசி பலன் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகிட்டுருக்கு, எங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குதுன்னு சொல்கிறவங்க உண்டு. ஒரு சிலருக்கு இது மேட்ச் ஆகலையே, நீங்கள் மீன ராசிக்கு சூப்பர்ன்றீங்க, ரிஷபத்துக்கு சூப்பர்ன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் ஏன் நடக்கலை அப்படின்ற கேள்வி இருக்கும். நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி. இது ஒவ்வொரு மாதமும் நான் சொல்கிறேன், இந்த மாதமும் மறுபடியும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி, அதன்படி தான் பலன்கள் நடக்கும். அதுதான் உங்களுடைய பேர்த் சார்ட். தனித்தனியே நம்ம பிறக்கிறோம், நம்ம பிறக்கும்போது உள்ள கோள்களுடைய அமைப்பு தான் நம்மளுடைய விதியை நிர்ணயிக்குது. இப்போ ராசி பலன் என்பது என்னென்னா, உங்களுடைய மனம், உங்கள் மைண்டு வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்ண போகுது, உங்கள் மைண்டில் வந்து அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்க போகிறீங்க, அதை எப்படி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, இதுதான் வந்து உங்களுடைய மைண்ட். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ராசி. ஸோ லக்னம் என்பது உங்கள் விதிப்படி என்ன நடக்க போகுது, ராசி என்பது அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, ஹவு யூ கோயிங் டு டீல் இட். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய பிறவி ஜாதகத்தை முதல்ல செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன தசாபுக்தி இருக்குது, எப்படி உங்கள் ஜாதகம் இருக்குது, எப்படி யோகம் இருக்குது, இப்போ உங்கள் ராசிக்கு இதை கம்பேர் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டும். இதுதான் நான் ராசியாக லக்னமானுங்கிற ஒரு டைட்டில் கொடுத்தேன். ஸோ ஒரு ஒரு இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். எல்லாருமே பலன் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கேட்குறீங்க, எந்த அஸ்ட்ராலஜியோட ப்ரிடிக்ஷன் கேட்டாலும் உங்களுடைய பேர்த் சார்ட்டை உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் பலனை பார்த்துக்கலாம். அதாவது அவங்க சொல்லும்போது என்ன பிளானட் எப்படி என்ன மூமெண்ட்டில் இருக்குது, அது என்ன பலனை கொடுக்க போகுது, உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே வரணும். உங்கள் லக்னப்படி அது எப்படி இருக்குது, இந்த கோச்சாரம் அது எப்படி கனெக்ட் ஆகுது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு பேர்த் சார்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, எனக்கு என்னோடய ஜனகால ஜாதகம் வேணும், கிளியராக வேணும், ஸ்பூடம், அதாவது டிகிரி வைஸ், அந்த ராசியில் என்ன நட்சத்திரத்தில் என்னுடைய அந்த பிளானட் இருக்குது, எனக்கு வந்து புதன் யோகமாக இருக்குது, அது என்ன ஸ்டாரில் இருக்குது, செவ்வாய் யோகமாக இருக்குது, அது என்ன ஸ்டார், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதான் வந்து ஒரு இன்டெப்த்தாக போகிற அஸ்ட்ராலஜி ஹாரோஸ்கோப் ப்ரிடிக்ஷன். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி முதல்ல நீங்கள் உங்கள் டேட்டாவை ரீட் பண்ணுங்கள், உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு பிறகு இந்த ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அஸ்ட்ராலஜியை ஒரு நாளில் கற்றுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக. இது நிறைய பேர் சொல்கிறது தான், நம்ம பேசும்போதே என்ன மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம், உங்களை பற்றின ஆராய்ச்சிகளை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தனுசு ராசி அக்டோபர் மாத பலன்கள். தனுசு. ஸோ இந்த ராசிக்கு வந்து ரொம்ப காலமாக எதிர்பார்த்த ஒரு நல்ல பலன் என்னென்னா, இந்த ராகு கேது டிரான்சிட் நடந்துச்சு. September 23rd ராகு கேது விலகியாச்சு. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த கேது போனதுனால இது வரைக்கும் இந்த மனக்குழப்பம், இது வரைக்கும் இந்த தடங்கள், சிந்தனையிலேயே ஒரு தெளிவில் இதெல்லாம் ஏதோ ஒரு கிளாரிட்டி வந்துட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை தான் செய்ய போகிறோன்ற ஃபோக்கஸ். அந்த தனுசுலேயே முதல் வீட்டிலேயே குரு இருக்கார், உங்களுடைய ராசிநாதன் குரு உங்கள் வீட்லேயே இருக்கிறது. அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜாக, நீங்கள் உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் பொசிஷனில் இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் சீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னா அது உங்களுடைய அட்வான்டேஜ். ஸோ குரு வந்து உங்களுடைய ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பிளானை வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஒரு தெளிவும் அதுக்கேற்ற துணையும் கிடைக்கும், ஒரு சப்போர்ட். இதுதான் குரு கொடுக்கக்கூடிய பலம். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் சோ லாங் டைம் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு, ஒரு திட்டம் இருக்குது, அந்த திட்டத்தை வந்து நீங்கள் செயல்படுத்தணும். அந்த செயல்படுத்துறதுக்கு எண்ணங்கள் முதல்ல ஆக்ஷனில் கொண்டு வரணும், அந்த ஆக்ஷன் இந்த முறை நடக்க போகுதுன்னு அர்த்தம். அக்டோபர் தடங்கள் விலகி இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இப்போ சூரியன் நல்லா இருக்கணும், ஏன்னா சூரியன் வந்து 9th house லார்டு, புதன் நல்லா இருக்கணும். பாருங்கள் நல்லா புரிஞ்சுங்க, மெர்க்குரி உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 10 and 7. கரியர் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹவுஸில் குரு, 11th house புதன், மந்தோட பிகினிங். இதுவே உங்களுக்கு நல்ல காம்பினேஷன். 1 and 11 பூர்த்தி ஆனால் 1st இடத்துல சுபரும், 11th இடத்துல உங்களுடைய தொழில் கிரகமான 10 புதனும், அந்த 10th இடத்துல 9 பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் ஃபில் ஆகிருக்கு, 11 சுக்கிரன் உங்களுக்கு 9th ஹவுஸில். கிட்டத்தட்ட பாருங்கள் இந்த 9, 10, 11 மாறி மாறி ஒரு ஒரு வீட்டில் இருக்கும். அதாவது 9 10 10 11 11 9. ஸோ ஒரு மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் சீரியஸ் மாதிரி இருக்குது. இந்த 9, 10, 11 எப்போ வந்து எக்ஸ்சேஞ்சிங், ஒரு ஒரு வீட்டை மாற்றி மாற்றி, இது இதுக்கு பரிவர்த்தனை சொல்ல மாட்டோம், பட் அந்த கூட்டணிக்குள்ளேயே, ஏன்னா அதெல்லாம் வந்து முன்னும் பின்னும் செல்லக்கூடிய கோள்கள், இது வந்து முக்கோணாதிபதிகள் சொல்கிறோம். இப்போது இந்த 3 கூட்டணிகள், இந்த கூட்டணி உங்களுக்கு இந்த மாதம் என்ன செய்ய போகுது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, சப்போர்ட் பண்ணுமா, ஃபேவராக இருக்குமா? 9 உங்களுக்கு ஃபார்ச்சூன் லக்கு கொடுக்கும், 10 உங்களுடைய கரியரில் ஒரு பொசிஷன், ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வைக்கும், இதுதான் நம்ம செய்ய போகிறோம், ஒரு ஸ்திரத்தன்மைன்னு சொல்கிறது, நம்ம இப்படி தான் நிற்க போகிறோன்றத ஒரு உறுதியாக அந்த சூரியன் கொடுக்கும். 11 புதன் என்ன பண்ணணும்னா, கரியரில் கெயின், ப்ராஃபிட், ஒரு ஸ்டெப் அஹெட். ஓகே, இது வரைக்கும் நம்ம சராசரியாக இருந்தோம், இப்போ ஒருபடி மேலே போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பவரை இந்த புதன் கொடுக்கும். இது ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது உங்களுக்கு. சரி, செவ்வாய் தனுசை பொறுத்த வரைக்கும் 5th house லார்ட் வந்து மார்ஸாக இருக்கே, செவ்வாய் ஒருவேளை வீக் ஆகிட்டார்னா என்ன பண்ணுறது? ஏன்னா செவ்வாய் வந்து பஞ்சமாதிபதி, மைண்ட் நல்லா இருக்கணும்,
பூர்வ ஜென்மத்துடைய புண்ணியம் வந்து நமக்கு இந்த மாதம் வேலை செய்யணும், அதோடைய பலன் கிடைக்கணும், கரேஜ் வேணும், நமக்கு எல்லாமே இருக்குது. தைரியமே நான் என்ன பண்ண முடியும், கட்ஸ் வேணும். ஒரு விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணணும்னா பாசிட்டிவாக நெகட்டிவ் தைரியம் வேணும். அதுக்கு செவ்வாய் வந்து இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளான இடத்துல ஃபோர்த் ஹவுஸில் வக்கரம் அடைஞ்சு ஃபோர்த் ஹவுஸில் அவருடைய பார்வையை போய் சூரியன் மேலே பதிக்கிறார். அப்போ ரொம்ப அக்ரெசிவாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதம் ஃபஸ்ட் ஹவுஸில் குரு நெருப்பு வீடு, அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து வக்ரம் அடையுது, சூரியன் மேலே பார்வை விடுது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்க போகிறீங்க, வேகமாக இருக்க போகிறீங்க, விவேகமாக இருக்க போகிறீங்க, தெளிவாக இருக்க போகிறீங்க, ஆற்றலோடு இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அக்டோபரில் உங்களுடைய ஆக்ஷன்ஸ், அந்த ஆக்ஷன்ஸ்க்குள்ளான ரிசல்ட்ஸ், ஒரு ஆக்ஷன் நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க, அந்த செயல்களுடைய விளைவுகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஃபேவரபுளாக கன்வெர்ட் ஆகிட்டே வருது. ப்ராஃபிட்டில் இருக்குது, லாபத்தில் இருக்குது, முன்னேற்றமாக இருக்குது, ஃபேவராக இருக்குது, அட்வான்டேஜாக இருக்குது, நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளான பிளானுக்கு இது ஒரு லீடாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் தனுசுக்கு உண்டுங்கிறது நம்ம கிளியராக வியூ பண்ண முடியுது. ராகு கேதுக்களால் உங்களுக்கு அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு பெரிய இடையூறுகள் இல்லைங்கிறத ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். சரி, இப்போ சனி இருக்கே, இவர் 7 சனியில் இன்னும் பாத சனியாக கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கார், கால் பாதத்தில் போய் உட்காந்துட்டுருக்காருன்னா நல்லா புரிஞ்சுங்க, தலைக்கு மேலே சனி இருந்தால் மண்டையை குழம்பிடும், அதான் ஜென்ம சனி, நம்ம தலைக்கு மேலே இருக்குது, தாங்க முடியாத ஒரு மன வலி அப்படின்னு அர்த்தம். இந்த பாத சனிங்கிறது காலில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ காலில் இருந்தால் என்ன, எங்கேயோ ஒரு இடத்துல மூவ் பண்ணுறோம், ஒரு சின்னதாக போய் இடிச்சிக்கிறோம் இல்லையா, இந்த வாசலை தடுக்குது, இல்லைனா வந்து நம்ம செருப்பு போடும்போது செருப்பு பிச்சுக்குது, இல்லைனா கதவு இடிக்குது, அந்த மாதிரி ஒரு சின்ன தடங்கள் மாதிரி, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா நம்ம திரும்ப புறப்படுறோம், அந்த மாதிரி இந்த தடங்களுக்கு சனி அதிபதியாக இருக்கார், 2வது இடத்தில் இருக்கார். அதனால் எதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னா, அது எங்கே இருக்கார் பாருங்கள், வாக்கு ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு செய்யக்கூடாது, செஞ்சுட்டு சொல்லணும். அந்த மாதம் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும், எந்த பிளானாக இருந்தாலும், அந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வாயால் சொல்லக்கூடாது, அதே வந்து இதுதான் பண்ண போகிறேன், இதான் என் பிளான், இதான் என் திட்டன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சைலண்ட்டாக ப்ளே வ சைலண்ட் கேம், முடிச்சிட்டிங்க டன் அப்படின்னு போய் சொல்லுங்கள். அப்போ என்ன ஆகும்னா அந்த பலன் நடக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா வாக்குஸ்தானத்தை சனி இருக்கிறதுனால உங்கள் சொல்லுக்கு ஒரு சோதனை, நான் 4 மணிக்கு வரேன், வர முடியாது, ஏதாவது தரங்கள் வரும், நான் நாளைக்கு உங்களுக்கு இதை கொடுத்துட்றேன், கொடுக்க முடியாது. அப்போ அந்த பிளானட்டுக்குள்ளான பவர் அது காமிக்கும். நீங்கள் கமிட் பண்ணாமல் எஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார், நான் உங்களுக்கு பண்ணுறேன், நான் உங்களுக்கு நாளைக்கு தெரிவிக்கிறேன், நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், அந்த மாதிரி சொல்லிவிட்டு அட்வான்ஸாக போய் பண்ணுங்கள். அப்போ என்ன அந்த பிளானட் நீங்கள் முறியடிப்பீங்கன்னு அர்த்தம். இது வந்து ஒரு டாக்டிக் கேம் ஹேண்ட்ஸ் கிட்ட. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த 9, 10, 11 செவ்வாய் வந்து உங்களுக்கு 4வது இடத்துல ப்ராப்பர்ட்டி, ரொம்ப நாளாக வந்து ஒரு வீடு மாற்றணும், வீடு மாற்றணும் ட்ரை பண்ணுறேன், ஆஃபீஸ் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன், எனக்குன்னு ஒரு இடமே அமையலைங்க, வாஸ்துப்படி எனக்கு அமையலை, ரொம்ப வருஷமாக நானும் ட்ரை பண்ணேன், எனக்கு நல்ல வாஸ்துப்படி எனக்கு வடக்கு பார்த்த இடம் தான் நல்லதுன்னு சொன்னாங்க, ஏன்னா தனுசு வந்து குருவுடைய வீடு, குருனா வந்து வடக்குக்கு வந்து அதிபதி, ஸோ அந்த வாசல் எனக்கு அமையலை, ட்ரை பண்ணிங்களா, இந்த முறை அது கிடைக்கும். செவ்வாய் நாளில் இருக்கா இல்லையா, முன்னாடி நீங்கள் செஞ்ச பிளான் எல்லாம், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய சொத்து, இல்லை உங்களுடைய வீடு, உங்களுடைய ஆஃபீஸ், இதுக்குள்ளான முயற்சிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட் கொடுக்கும். குட் லக், பெஸ்ட் விஷஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு மாதமும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி ஒரு பொதுவான ப்ரிடிக்ஷனை நான் டீட்டெயிலாக உங்களோட கொடுத்துருக்கேன். இதையும் தவிர உங்களுடைய லக்னம், உங்களுடைய பேர்த் சார்ட், அதில் உள்ள தசாபுக்தி படி தான், உங்களுடைய விதிப்படி தான் உங்களுடைய பலன்கள் நடக்கப் போகுது. இதை நீங்கள் முதல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய சார்ட்டை பற்றின ரீடிங் இருந்ததுன்னா இந்த மாத பலன்களை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா முதல்ல அஸ்ட்ராலஜி பேசிக்காக லேர்ன் பண்ணுங்கள், உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு ஸ்பெசிஃபிக் எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது, எனக்கு வந்து கன்சல்டேஷன் வேணும், ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டினை பற்றி எனக்கு ஆன்சர் தெரியணும், எனக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் பண்ணியோ ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் பேசலாம். ப்ளஸ் நியூமராலஜி சர்வீஸ், வாஸ்து, இதெல்லாம் அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்பட்டால், நீங்கள் வீடு கட்டுறீங்க, இல்லை உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அண்ட் உங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்ணணும், சிக்னேச்சர் கரெக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரியான சர்வீசஸில் ஏதாவது கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னோட பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ராகு, கேது, குரு, சனி, 4 முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் 2020 மாற்றங்களை செய்ய போகிறாங்க. என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க? முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க. நீங்கள் எடுத்தவுடனே ஒரு ராசிக்குள்ளான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி பலனை பாருங்கள். அனைத்து ராசிகளுக்கும், 12 ராசிகளுக்கும் ராகு, கேது, குரு, சனி என்ன பண்ண போகிறாங்க? செப்டம்பர் மாதம் 2020